هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ஒரு கேள்விக்கு நீங்கள் அளித்த பதிலின் தலைப்பாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடாமல் நபியின் உம்மத்தாக முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பி தலைப்பிட்டிருக்கின்றீர்கள். நபி முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது முதல் இறுதி நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய மனிதர்கள், அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே நபி முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்கள்தான் என்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். இப்போது உங்களுடைய இந்த தலைப்பினால் எமக்கு சற்று குழப்பம் ஏற்படுகின்றது. நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்று அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் முஸ்லிமாக மாறுவார்களே தவிர அது அல்லாமல் ஒட்டுமொத்த மனிதர்களும் நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகத்தானே இருப்பார்கள். அவ்வாறு ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டவர்கள் அதிலிருந்து வெளியேறினால் கூட இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய நபியுடைய உம்மத்தினர்களாகத்தானே அவர்கள் இருப்பார்கள். அது அல்லாமல் நபியுடைய உம்மத்திலிருந்து அவர்களை வெளியேறுவது என்பது எந்த அளவு சரியானது என்பது பற்றி விளக்கம் தாருங்கள் என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. நபியுடைய உம்மத் என்பதை நீங்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கின்றீர்கள். உம்மத் என்ற அரபு வார்த்தை சமூகம் என்ற கருத்தை தரும், அதில் சந்தேகம் கிடையாது. நபியுடைய உம்மத் எனும்போது வஹியிலே இந்த வார்த்தை இரண்டு கருத்துக்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் இன்னும் தெளிவாக சொல்லுவதென்றால், நபியுடைய உம்மத் என்பது வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு தலைமைத்துவத்தில் ஒன்றிணைந்த முஸ்லிம்களின் கூட்டத்தை தான் மிக அதிகமான ஹதீஸ்களிலே நபியுடைய உம்மத் என கூறப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்காக ஒரு ஹதீஸை மட்டும் இங்கே சொல்லுகின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே 147வது இலக்கம் இதற்கு இடப்பட்டிருக்கின்றது. 147 அல்ல, 247வது இலக்கம் இடப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, எனது உம்மத்தினின்றும் ஒரு கூட்டம் சத்தியத்திலே மிகைத்திருந்து போராடுவார்கள், அது மறுமை நாள் வரைக்கும் அது நிகழும் என்று சொல்லிவிட்டு தொடர்கின்றார்கள். ஈசா அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். அப்போது அன்றைய அந்த முஸ்லிம்களுடைய அமீர் ஈசா அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, எங்களுக்காக தொழுகை நடத்துவீர்களாக என்று அந்த நபியிடம் அன்றைய வஹியை பின்பற்றுவதற்காக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அமீர் இமாம் அவர்கள் இந்த ஈசா அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுவார்கள். அப்போது ஈசா அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், லா இல்லை, இன்ன பஅதுக்கும் அலா பஅதின் உமராஓ,
தக்ரிமத்தல்லாஹி ஹாதிஹில் உம்மா, உங்களிலே ஒருவர்தான் உங்களுக்கு அமீராக இருப்பார். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய கண்ணியமாக இது இருக்கின்றது என்று முன்பு ஒரு சமூகத்திற்கு அமீராகவும் நபியாகவும் இருந்த நபி ஈசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் வானிலிருந்து இறக்கப்பட்டு வருகின்ற போது அன்றைய கால முஸ்லிம்களின் தலைவரை நோக்கி சொல்வார்கள். இந்த ஹதீஸிலே நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களுடைய உம்மத் என குறிப்பிடுவது வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு அமீரின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களை குறிப்பதற்காக சொல்லுகின்றார்கள். இதுதான் நிறைய ஹதீஸ்களிலே உம்மத் என்று சொல்லுகின்ற போதும் வஹியை ஏற்று நேர்வழியிலே வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட கூட்டம், இதனை நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய உம்மத் என்று கூறுகின்றார்கள். எனவே முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நபியுடைய உம்மத் என்று சொல்லும்போது இரண்டு வகையிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அதன் முதலாவதும் முக்கியதுமான வார்த்தை வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு அமீரின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம், இவர்களை நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய உம்மத் என்று கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதிலே சற்று திருத்தம் செய்ய வேண்டும். நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது முதல் மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய மனிதர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அப்படி அல்ல, நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்போது இந்த நேர்வழி கொடுக்கப்பட்டதோ அது முதல் மறுமை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் இந்த வகையை பின்பற்றுவதற்கு தங்களுடைய தலைமைத்துவத்தில் ஒன்றிணையுமாறு ஒட்டுமொத்த மனிதர்களையும் நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள், ஜின்களையும் அழைத்தார்கள். ஆகவே இந்த உம்மத் என்பதன் மற்றொரு பொதுவான கருத்து, நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்போது வஹி மூலம் இந்த இஸ்லாம் வழங்கப்பட்டு அதன்பால் அழைக்க ஆரம்பித்தார்களோ அன்று முதல் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஜின்னுக்கும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது கடமையாகும். அந்த அடிப்படையிலே நபி அவர்களுக்கு வஹி கொடுக்கப்பட்டது முதல் மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்ட நபியுடைய உம்மத் என்ற மற்றொரு கருத்து இதற்கு காணப்படுகின்றது. இதற்குரிய ஆதாரமாக நீங்கள் சஹீஹுல் புகாரியிலே 3207 இலக்கத்தில் உள்ள ஹதீஸை பார்க்கலாம். இந்த நீண்ட ஹதீஸ் நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜ் சென்ற சம்பவத்தை குறிக்கக்கூடியது. 7 வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களை நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். அந்த வகையிலே 6வது வானத்தில் நபி மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். அவ்வாறு சந்திக்கின்ற போது சந்தித்ததன் பிறகு நபி அவர்கள் நபி மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை வரவேற்கின்றார்கள். வரவேற்று அந்த சந்திப்பு முடிந்து நபி அவர்கள் கடந்து செல்லும் போது நபி மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுகின்றார்கள். உம்மை அழச் செய்தது எது என்று அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது. எனது ரப்பே, எனக்கு பிறகு நபியாக அனுப்பப்பட்ட இந்த அடியார் இவருடைய உம்மத்தினின்றும் என்னுடைய உம்மத்தை விட சிறப்பானவர்கள் அதிகமானவர்கள் சுவனத்தில் நுழைகின்றார்களே என்று நபி மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுததற்குரிய காரணத்தை சொல்லுகின்றார்கள். இங்கே உம்மத் எனும் வார்த்தை இந்த அடியாருடைய உம்மத்தினின்றும் அதிகமானவர்கள் என்னுடைய சமூகத்தை விட அதிகமானவர்கள் சுவனம் நுழைகின்றார்கள் என கூறுவதன் மூலம் இந்த உம்மத் என்ற வார்த்தைக்குரிய, அதாவது நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொடுக்கப்பட்டு மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜின்னும் நபியை ஏற்று பின்பற்ற கடமைப்பட்ட சமூகம் என்ற கருத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே
உம்மத் என்ற நபியுடைய உம்மத் என்ற வார்த்தை இரண்டு கருத்துக்களில் பயன்படுத்தப்படும். மிக அதிகமாக பொதுவாக நபியுடைய உம்மத் என்று சொல்லும் போது வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் கூட்டமைப்போ இதுதான் நபியுடைய சுவனம் சொல்லக்கூடிய உம்மத்தாகும். பொதுவாக மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நபி அவர்களை ஏற்று பின்பற்ற கடமைப்பட்ட நபியுடைய சமூகம் என்று மற்றொரு கருத்திலும் பயன்படுத்தப்படும். இதுவே சரியான புரிதலாகும்.